புதிய கல்விக் கொள்கையின் பலன்களை மாணவர்களிடம் கொண்டு செல்ல ஆசிரியர்கள் முக்கிய பங்களிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் 68வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றினார். அப்போது அவர் இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பு உள்ள நிலையிலும் பயிர் சாகுபடி உணவு தானியங்களின் உற்பத்தி குறிப்பிடத்தக்க அளவிற்கு உயர்ந்திருப்பதற்காக விவசாயிகளை தாம் பாராட்டுவதாக தெரிவித்தார். பாரம்பரிய விளையாட்டுப் பொருட்களின் வாயிலாக நமது பெருமைமிகு கடந்த காலத்தை மீண்டும் உயிர்பெறச் செய்வதுடன் நம்முடைய பொன்னான எதிர்காலத்தை மேலும் மெருகேற்றலாம். அந்த வகையில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் புதிய தொழில் முனைவோர் ஒன்றிணைந்து பொம்மைகளை தயாரிக்க வேண்டுமென்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். தற்சார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் மெய்நிகர் விளையாட்டுகளாகட்டும் பொம்மைகள் தயாரிப்பு துறைகளாகட்டும் அனைவரும் சிறப்பான பங்களிப்பை அளிப்பதற்கான சாத்தியங்கள் உள்ளன என்று அவர் கூறினார். அண்மையில் இளைஞர்களுக்காக அறிவிக்கப்பட்ட புதிய செயலிகளை தொடங்கும் போட்டியில் 2ம் நிலை 3ம் நிலை நகரங்களிலிருந்தும் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று தங்களின் படைப்புகளை பதிவு செய்தனர். குழந்தைகள் மாணவர்கள் தங்களின் முழுமையான ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்த மிகப்பெரிய பங்களிப்பை நல்குவது ஊட்டச்சத்துதான் என்று பிரதமர் குறிப்பிட்டார். செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படுவதாக தெரிவித்த அவர் நாம் உண்ணும் உணவை பொறுத்தே உள்ளமும் மன வளர்ச்சியும் அமையும் என்று கூறினார். எனவே இந்த மாதத்தில் தரமான ஊட்டச்சத்து கிடைக்கச் செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சிசுக்கு கர்ப்பமே ஆர் பச்பன்மே ஜித்னா அச்சா போஷன் மில்தா ஹை உத்னா அச்சா உஸ்கா மானசிக விகாஸ் ஹோதா ஹை ஆர் வோ ஸ்வஸ்த ரஹதா ஹை பச்சோ கே போஷன் கே லியே பி உத்னா ஹி ஜருரி ஹை கி மா கோ பி பூரா போஷன் மிலே ஆர் போஷன் யா நியூட்ரிஷன் का मतलब केवल इतना ही नहीं होता कि आप क्या खा रहे हैं, कितना खा रहे हैं, कितनी बार खा रहे हैं। इसका मतलब है आपके शरीर को कितने जरूरी पोषक तत्व। அண்மையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சோஃபி விதா என்ற இரண்டு ராணுவ நாய்களுக்கு பாராட்டு அட்டைகள் வழங்கி அவை கௌரவிக்கப்பட்டதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். பல குண்டு வெடிப்புகளையும் தீவிரவாதிகளின் சூழ்ச்சிகளையும் முறியடிப்பதில் இதுபோன்ற நாய்கள் மிக முக்கியமான பங்களிப்பை ஆற்றியிருப்பதாக அவர் மேலும் கூறினார். இந்திய நாய்களின் பல்வேறு ரகங்களின் பெயர்களை குறிப்பிட்ட பிரதமர் அவற்றில் ராஜபாளையம் நாய்களையும் குறிப்பிட்டு பேசினார். அடுத்த சில நாட்களில் செப்டம்பர் 5ம் தேதி ஆசிரியர் தினத்தை கொண்டாட இருப்பதாக கூறிய பிரதமர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் வெற்றிகளை காணும்போது ஏதாவது ஒரு ஆசிரியர் பற்றிய நினைவு கண்டிப்பாக நிழலாடும். நாட்டில் புதிய கல்விக் கொள்கை வாயிலாக நிகழவிருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தின் ஆதாயங்களை மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஆசிரியர்கள் பெரும் பங்கு வகிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். முஜே பரோசா ஹை ஜிஸ் தர தேஷ் மே ராஷ்ட்ரிய சிக்ஷா நிதி கே ஜரியே ஏக் படா பத்லா ஹோனே ஜா ரஹா ஹை ஹமாரே சிக்ஷக் இஸ்கா பி லாப் சாத்ரோ தக் பஹுன்சானே மே அஹம் பூமிகா நிபாயேங்கே சாத்தியோ ஆர் விஷேஷ்கர் मेरे शिक्षक साथियों, वर्ष 2022 में हमारा देश स्वतंत्रता के 75 वर्ष का पर्व मनाएगा। சுதந்திரம் அடைந்து 75வது ஆண்டை வரும் 2022ம் ஆண்டில் நாம் கொண்டாட உள்ளோம். சுதந்திர போராட்டத்துடன் தொடர்புடைய ஏதாவது ஒரு இடத்திற்கு மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் அழைத்து செல்ல வேண்டும். இதன் மூலம் தங்கள் பகுதியில் வாழ்ந்த சுதந்திரத்தின் 75 நாயகர்கள் பற்றிய கவிதைகளை எழுதவும் அவர்கள் பற்றிய நாடகங்களை எழுதவும் மாணவர்கள் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் மக்கள் அனைவரும் இடம்பெற்றால்தான் இந்த பயணம் இனிமையானதாக இருக்கும் என்றும் அனைவரும் ஆரோக்கியத்துடனும் சுகத்துடனும் இருந்து ஒன்றிணைந்து கொரோனாவை முழுமையாக முறியடிக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். அதற்கு பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே முடியும் என்றும் 1 மீட்டர் இடைவெளி முகக்கவசம் நீ அணி என்ற உறுதிப்பாட்டை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.